ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பிஐ பிளாக்ஸ். நான் தான் உங்க சித்தார்த். ஆக்சுவலாக எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொரோனாவில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராமிஸ் பண்ண மாரி. ஸோ வேலைக்கிழமைனா பேக்கரிஸ் பேவரேஜ் பற்றி வீடியோஸ் போடலாம் நான் கண்டினியூஸாக முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், போடலாமா ரெகுலராக வீடியோஸ் போடலாமான்ட்டு. ஸோ அந்த பொறுத்து நான் இன்றைக்கி எந்த பேக்கரிஸ் வந்துக்கிறேன்னா, நம்ம பாண்டிச்சேரியில் வெங்கடேஸ்வரா ஃபுட்ஸ்னு ஒரு பேக்கரி. ஸோ அங்கே பாருங்கள், வெங்கடேஸ்வரா ஃபுட்ஸ்னு ஒரு பேக்கரிஸ் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேவரேஜ் ஐட்டம்ஸே இங்கே வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியில் வந்து நிறைய பேக்கரிஸ் வந்து இவங்க தான் சப்ளை பண்ணாங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த பேக்கரி தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, நம்ம உள்ளே போகலாம். வரவங்களுக்கு இன்னும் சில ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு அந்த மாதிரியான தரமான ஸ்வீட் தோசை இன்னும் குவாலிட்டியாக பண்ணுங்க. இப்போ தீபாவளினா ஒரு பெரிய இயர் தீபாவளி வருதுன்னா, ஸோ எவ்வளோ நீங்கள் ஸ்வீட்ஸ் வந்து ப்ராடக்ட் பண்ணுறீங்க தயாரிக்கிறீங்க? நம்மளுடைய இது வந்து ஒரு 5000 இருந்து அதுக்கு மேலே தயார் பண்ணுறோம். ஏன்னா போன வருஷம் அந்த அளவுக்கு தயார் பண்ணிட்டு இந்த வருஷம் அதே அதை விட கொஞ்சம் நல்லா தின்னலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. இப்போ ஸ்வீட்னா என்னென்ன ஸ்வீட்னா வருது தீபாவளிக்கு? வந்து ஸ்வீட்டு வந்து லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, வாதுகா, லோண்டை, அந்த மாதிரி நார்மல் ஸ்வீட்லாம் வருது. வாங்குறாங்க இப்போ நம்ம ஒரு 5% 10% பெரிய ஆர்டர்களுக்கு ரேட்டு வந்து நம்ம ஷோரூமை விட ரொம்ப கம்மியாகும், தரமாகவும் தயாராகிருக்காங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. நான் கேள்விப்பட்டேன், ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் முக்காசி இடம் வந்து நீங்கள் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஃபுட் வந்து நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணி நான் கேள்விப்பட்டேன். முக்காசி வந்து ஆமாம் பேக்கரிகளுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு ஷோரூம் மாதிரி சின்னதாக இருக்கும். ஓவராலாக எவ்வளோ பேக்கரி நீங்கள் வந்து ப்ராடக்ட் கொடுக்குறீங்க? பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேக்கரிக்கு 35 பேக்கரிக்கு. ஸோ பாண்டிச்சேரி தாண்டி வெளியூர் எங்கே போதும்? வெளியூர்களுக்கு இன்னொரு யூனிட் இருக்கு, அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. அது ஒரு யூனிட் தான் அண்ணன் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு அவுட்லெட் ஏதாவது இருக்காங்க பேக்கரி வந்து நீங்கள் அவுட்லெட் தனி வச்சுருக்கீங்க? அவுட்லெட் சின்னதாக நியூ வெங்கடேஸ்வரா. ஸோ இந்த இங்கே ப்ராடக்ட் இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா? இது எவ்வளோ நாளாக இருக்குது? இங்கே வந்து நாங்கள் ஒரு 25 வருஷமாக இங்கே தான். ஸோ 25 இயர்ஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் இருக்கா வந்து? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் இதை கேட்டு நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வாங்க, நம்ம வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்வீட் எப்படின்னு டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க, நம்ம சாப்பிட போயிடலாம். ஸோ நண்பா, நமக்கு வந்து அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த கண்ணாடி வேறு ஐட்டம் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கீ மைசூர் பாக்கு. ஸோ வந்து பூஸ்ட்டு, இது வந்து நம்ம கல்யாணத்தில் வைப்பாங்கள இது பேர் வந்து நெய் ஸ்வீட்ஸு. ஸோ இங்கே சொன்னாங்க அண்ணன் வந்து அதிர்ஷம் ரொம்ப ஃபேமஸ்ன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழிப்பணியார் ரொம்ப ஃபேமஸ்னாக சொன்னாங்க. இது வந்து மைசூர் பாக்கு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச லட்டு, பாதுஷா, தட்ஸ் ஜாங்கிரி. ஜாங்கிரி பாருங்கள் எவ்வளோ பெருசாக தைக்கிறான்ட்டு. ஆனால் இப்போ இது ரேட்லாம் வந்துடலாம் என்ன, நம்ம ரேட்டு என்ன போகுது? இது வந்து நம்ம ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம், 240 ரூபா. ஓகே, ஓகே. ஆமாம், அதிரசன் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. நம்ம பாரம்பரிய முறையாக அதை தயார் பண்ணிட்டு இருக்கோம். பாரம்பரியம் எப்படி தயார் பண்ணணும், பாரம்பரியம் அந்த மாதிரி. இப்போ இந்தமாரி ஐட்டம் இல்லை, கீ ஸ்வீட்ஸ், இந்த பூஸ்ட்டு, ஸோ அதெல்லாம் வந்து பர் கேஜி எவ்வளோ போகுது? இதெல்லாம் 400 ரூபா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 400 அவ்வளோதானா? அவ்வளோதான். ஏன்னா இதனுடைய இதை வந்து ஃபுல் கீயில் பண்ணுறது, இதனுடைய ரேட் வந்து ஆமாம் 600 ரூபா விற்கிறது. நம்ம இங்கே கம்பெனி ரேட்டுக்கு 400 ரூபாய்க்கு நம்ம விற்கிறது. ஸோ நான் வெளியே கேள்விப்பட்ட வரைக்கும் ஆக்சுவலாக 900 போதும் நான் கேள்வி 400 400 600 900 வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்லுங்கள் ஆக்சுவலாக 400. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அறிய பண்ணுங்கள், நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் கிடையாது, மேரேஜ் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்காது. ஸோ இது விவேக் வாங்கினேன் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 900-800 கிட்ட இருக்கும். ஸோ இங்கே வந்து ரொம்ப கம்மி வந்து ஆக்சுவலாக பாதி ரேட் அப்படியே வந்து 400 கம்பெனி ரேட்டுக்கு தராங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன எது நடக்கலாம் மைசூர் பாக்கா மில்க் ஸ்வீட், அதாவது பால் ஸ்வீட்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது வந்து. ஆக்சுவலாக ஒரு பீஸை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஸோ ட்ரை பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த ஸ்வீட் எடுக்க காரணம் என்னன்னா வந்து நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயும் அந்த ஸ்வீட் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஆனால் பட் லைக் அந்த பால் பவர் டேஸ்ட், பால் பவர் டேஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும், அது நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அது 700 ரூபாயில் 700 ரூபாயிலேருந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இது பால் ஃபிட்டிஸ் நாங்கள் ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அது வந்து பால் பவர் டேஸ்ட் தெரியுது. ஸோ நல்லா இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மைசூர் பாக்கு. ஸோ எனக்கு இந்த ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே எடுத்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே ரசி சாப்பிட்ற ஒரு ஃபுட் வந்து. பிகாஸ் ஏன்னா அதில் அந்த யூஸ் பண்ணுறது வந்து கீ மட்டும்தான். ஸோ நெய் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை இந்த மைசூர் பாக்கு சாப்பிட்றப்ப வந்து. ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து 1 ரூபாய்க்கு கிடைக்கணும்னால அப்போ சின்ன வயசுல அவ்வளோ இதுவாக வாங்கி சாப்பிட்டேன் நான் வந்து. இதே ஒன்று இது என்னென்னா நம்ம பாலில் கலக்கி கொடுக்குற பூஸில் வந்து பர்பி செய்யறது, பர்பி ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதில் வந்து நட்ஸில் என்னென்ன ஆட் பண்ணிடுறீங்க? நட்ஸ் வந்து கேஷ்யூவும் பிஸ்தான், கேஷ்யூ பிஸ்தா ரெண்டுமே ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது ரேட் எவ்வளோனா அதுவும் 400 ரூபாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இதுவும் 400 ரூபா தான். இல்லை ஆர்லிக்ஸ் இருக்குது, ஆர்லிக்ஸ் டேக் இருக்குது, ஆர்லிக்ஸ் இன்னைக்கு நாங்கள் நாளைக்கு. ஸோ நமக்கு வந்து நீங்கள் எப்போ கிட்ட அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி நான் வரேன் இன்றைக்கி அது ஆர்லிக்ஸ் இல்லை. ஸோ பூஸ்டர் மட்டும் எடுக்கிறேன். நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபைட்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து, நல்ல ஒரு அழுத்தமாக இருக்குது சாப்பிட்றப்ப. ஓவரால் அந்த பூஸ்ட் டேஸ்ட் மட்டும் தான் நல்லா தெரியுது. பூஸ்ட் நெய் ஆக்சுவலி நெய் மேகி பூஸ்ட் ரெண்டு மட்டும் தான் ஆட் பண்ணாங்க. ஸோ வந்து அதர் இன்கிரீடியன்ஸ்லாம் இதை ஆட் பண்ணிட்டு கடலை மாவு. ஸோ இதில் வந்து எதுவுமே அந்த எக் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஸோ அதிர்ஷ்டம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் பண்ணாங்க. கை வெளியாக்கா நல்லா கொலை கொழந்த ஆக்சுவலாக வந்து சில பேர் இந்த தீபாவளி பலகாரங்கள்லாம் சில பேர் வந்து நல்லா ஹார்டாக செய்வாங்க, அது ஒரு சுத்தியத்து நறுக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இங்கே நல்லா கொலை கொலைன்னு இருக்குது. இப்போ வந்து இந்த அது வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஆமாம் இல்லை ஒரு நாள் முன்னாடி பால் எடுத்துகிட்டு அதை கிண்டி வச்சுட்டு ஒரு நாள் கழிச்சுட்டு தான் நம்ம அந்த அடுத்த தயார் பண்ணுறோம். ஸோ அந்த பால் நல்லா ஊர் ஆகணும் போகிறது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் ஃபேமஸு இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது முறுக்கு அதோட என்ன நல்லா சூப்பராக இருக்கும். தேங்கோழல் முறுக்கு நம்ம கிட்ட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அது எல்லாமே பாரம்பரிய முறை பாரம்பரிய முறையில் தான் எல்லாமே தயார் பண்ணுறாங்க. ஒரு முறைக்கு மேலே ஆயில் மறுபடியும் யூஸ் பண்ணுறாரு, நம்ம எந்த இதுவுமே கிடையாது. நண்பா நல்லா கவுன்சிலிங் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து 1 டைம் ஆயில் யூஸ் சார் மட்டும்தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இங்கே வந்து லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டை எப்படி செய்வாங்களோ வீட்டு அந்தமாரி தான் இங்கே வந்து டேஸ்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணியும் பார்த்துடலாம் எல்லாமே. ஸோ ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாரி அந்த அட்ரஸ் வந்து நல்லா அந்த குழ குழந்தை தான் இருக்குது, அட்ரஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது என்னென்னா இது வந்து இது வந்து எப்படி பண்ணியா இனிப்பு உன்னியப்பம் சொல்லுவாங்க மலையாளத்தில், பொன்னியாப்பம் உன்னியப்பம் உன்னியப்பம் நெய் குளிச்சு குழி பணியான சொன்னாங்க ஸ்வீட்ல. இப்போ நம்ம காலத்துல சாப்பிட்றப்போ இது வந்து ஸ்வீட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம். சுக்கு ஏலக்காய் அந்த நல்லா இதில் ஆட் பண்ணி தான் நார்மலாக செய்யறது இல்லை. அதனால் இப்போ இன்றைக்கி இப்படி இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நிறையா வரும். நம்ம அது 4 டேஸ் வச்சு நம்ம அப்போ இந்த ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து நம்ம வந்து ஒரு 4 நாள் கழிச்சு சத்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நான் வரது ஆக்சுவலாக இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, நான் வீடியோ சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா முறுமுறை இருக்காங்க. ஸோ இதில் லைக் ஹார்டாக இருக்குது சாப்பிட்றப்ப. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் கழிச்சு வாங்குறப்ப அது வந்து சாஃப்ட்னஸ் இருக்குது. ஸோ அந்த எப்படின்னா வந்து இந்த தட்டை இருக்கு, தட்டை ரொம்ப பெரிய பாயிண்டா இருக்கு. போடுறேன்
பூண்டு முறுக்கு ஸோ தெரியல அது எடுக்க முடியல ஸோ இது வந்து சால்ட்டு காராசீவு கீழே பார்த்தீங்கன்னா வந்து காரா பிக்காசீவு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிக்காசீவில் வந்து சால்ட் ஒன்று இருந்து ப்ளஸ் அந்த டைம் வந்து இந்த முறுக்கு பாக்கெட்டு ஸோ நம்ம வந்து முறுக்கு கிண்டிலாம் சாப்பிட்றோம் மிச்சர் மிச்சர் சாரி மிச்சர் இருந்து இதுவும் ஆக்சுவலாக இந்த சால்ட்டு தான் காராசீவு இருக்குது குழந்தைங்க ரொம்ப பிடிச்ச ஐட்டம் வந்து பிஸ்கெட் ரெண்டு ஐட்டம் வந்து குழந்தைங்க எதுவுமே சாப்பிடுவாங்க ஸோ இது ஆக்சுவலாக ரஸ்க்கு தான் ப்ளஸ் அடுத்தா இங்கே வந்து ஜாங்கிரி போட்டுருக்குறாங்க பாருங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து மிக்சர் எல்லாமே இருக்குது ஸோ வாங்கி இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் ஸோ நேந்திர படம் நேந்திர சிப்ஸ் சொல்லுவாங்களே கேரளா ஸ்பெஷல் ஐட்டம் நேந்திரம் நேந்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து 70 ருபீஸ் ரஞ்சித முந்திரி பருப்பு ஸோ முந்திரி ஒரு நல்ல ஒரு கம்மி ரேட்டு தான் போனாங்க 500 to 600 ஒரு ரேட்டு சொன்னாங்க ஸோ நாலு கரெக்ட் ரேட் எவ்வளோ தெரியல ஒரு வாரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 5 to 6 தான் இருக்குது அந்த ரேட் வந்து $25 தீபாவளி வருது ஹரியப் பண்ணுங்க அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஐமுறுக்கு இருக்குது கைமுறுக்கு வாங்க மொத்தம் 10 pieces இருக்குது வந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் இது இது ஆக்சுவலாக வெளியேற ரேட்டோட இங்கே கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து ஓலை பாக்கடா வந்து ஆச்சு ஓலை பாக்கடா வந்து காரத்தில் இருக்குது ஸோ இது முறுக்கு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் தான் சால்ட்டு மோந்திர முறுக்குன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக ஒரு முறுக்கைட்டம் இருக்குது ஸோ சுற்றி பார்த்தா எங்கள் ஒருத்தர் முறுக்கைட்டமாக தான் இருக்குது அச்சு முறுக்காது எல்லாட முறுக்காது எல்லாமே சுற்றி முறுக்கைட்டமாக தான் இருக்குது ஸோ வந்து ரொம்ப ஒரு முறுக்கைட்டம் ரொம்ப ஃபேமஸு ஸோ வந்து ஹரிய பண்ணி வாங்குங்க தீபாவளிக்கு வந்து பல்க் ஆர்டராக வாங்குறவங்களுக்கு 5 to 10% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க ஸோ இப்போ தீபாவளிக்கு என்ன ஐட்டம் வர போதும் பண்ண வந்து நெக்ஸ்ட் அதை டிஸ்ப்ளே பண்ணி காட்டுற உங்களுக்கு கார் ஐட்டத்தில் இப்போ வாங்க அதை சாப்பிட போயிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த ஐட்டம் மட்டும்தான் இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக பல்காக வந்து டிஸ்பிளே ஆக போகுது ஸோ வந்து முறுக்கு இருக்குது சோமாஸ் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இட ஸோ எல்லாமே சுட சுட நம்ம வந்து ஆன் ஸ்பாட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ப்ரொடக்ஷன் ஆயினேருக்கு வந்து நான் பவர் ஆஃப் மூணு போயிட்டே இருக்கிறாங்க ஸோ அதிர்ஸ் வந்து போன ஸ்வீட்டில் உங்களுக்கு கான்டெக்ட் ஸோ இது ஃபுல்லாக வந்து கார வகைதான் ஸோ இது போலி ஆக்சுவலாக வந்து ஸோ இப்போ இது நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய முறுக்கை எடுத்துக்கலாம் நல்லா முறுமுறுன்னு அப்படியே சாப்பிடும் நல்லா இருக்கும்
முருங்கலாம் வந்து சுண்டனைக்கு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் சுட சுட சாப்பிட்டா நல்லா இருந்து சாப்பிட்டா வந்து சொல்கிறேன் வாங்க பால் இது பண்ணி சாப்பிட்டா சுட சுட சாப்பிட்டா ரொம்ப பிடிச்சிருக்குது. இதே டைம் வந்து கையால் கொஞ்சம் நல்லா ஸோ டைம் இருக்கு. ஸோ உடச்சிட்டு அதை நான் வந்து நல்லா தயார் பண்ணுறதுக்கு நல்லா தயார் பண்ணுறாங்க. அதனால் இவங்க எல்லாம் பெண்களோட சேர்ந்து எல்லாரும் செய்யணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒரு முக்கியமான விஷயமே சொல்லணும். வந்து லேடிஸ் தான் பண்ணாங்க. நம்ம வீட்டில் எப்படி அம்மா பண்ணுவாங்களோ அதுமாரி வந்து இவங்க வந்து ஸ்வீட்டில் நம்ம லேடிஸ் தான் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் சாப்பிட்றதுக்கும் சொல்லி எந்த வந்தாலும் சரி இப்போ லேடிஸ் எப்படி பண்ணாங்களோ நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் லேடிஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஓகே இது ஓட பகடா கோழின்றது வந்து உள்ள நாங்க அந்த தீனி வச்சுட்டு மேல மொல் பண்ணி உருட்டுறது. அந்த சூடா சாப்பிடும் போது இன்னும் நல்லா சுவையா இருக்கும். கோழி வந்து சூடா சாப்பிடறாங்க. ஓகேண்ணா கோழி ஆறிட்டு நல்லா சூடா சாப்பிடும் போது சுவையா இருக்கும். இப்போ போய் ஒரு ரோல் பண்ணி அப்படியே வாய்க்குள்ள போடலாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா சுவையா இருக்குது. என்னன்னா இடத்துல வந்து ஒரு பொருளிங்கா உண்டு ஒரு வீட்டுல நேம் என்ன ஒரு அணுகு உண்டு அவ்வளோ ஆவடா இருக்குது. வந்து ட்ரை பண்ணிடலாம். மிச்சு அண்ணன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா மிக்சிங்க வந்து எல்லா இடமும் வந்து அந்த காராசு பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சேவ் வந்து ஓம்பொரி மலாட்டை பயிர் பூந்தி கார பூந்தி சொல்லுவாங்க. ஸோ அந்த பூந்தி இதே நேரம் வந்து அவள் பயிர் இறங்கி நேரம் தெரியாது. ஸோ வந்து எங்கள் ஊரில் அம்மா வாங்கி நடக்கிற முறுக்கு அப்படி தான் வந்து. ஸோ வந்து எப்படின்னா வந்து நம்ம சாப்பிட்டே வந்து எவ்வளோ சாப்பிட்டா இறங்க அந்தமாதிரி தான் டேஸ்ட்டும் வந்து அது முறுக்கு டேஸ்ட் வந்து. ஸோ எல்லாமே இது எல்லாமே வந்து இங்கே நீங்கள் தயார் பண்ணுறது தான் வந்து. ஓகே ஓகேண்ணா. ஸோ அப்படியே தட்டினா இங்கே பார்த்துடும் இந்த முறுக்கு சோமடை எல்லாமே வந்து பல்காக தீபாவளிக்கு ரெடி ஆக போகுது. ஸோ மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த வெங்கடேஸ்வரா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன கொசக்கடை வீதி இருக்குது இல்லை என்ன கொசப்பாளைய சின்ன கொசப்பாளை சின்ன கொசப்பாளை ஆக்சுவலாக வந்து நெருத்தப்பட உள்ள சின்ன கொசப்பாளை இல்லை. ஸோ அது வந்து உள்ளே இருக்கிறதுனால வந்து வெங்கடேஸ்வரா ஃப்ரூட்ஸ்னு இருக்கும். ஸோ ஒரு பெரிய பேக் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அங்கே நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு இருக்கிற எல்லா இடமும் பார்த்தாச்சு. நம்ம அண்ணன் என்ன கேட்டால் நிறைய இடம் தெரிஞ்சுக்காச்சு. வேறு என்ன எல்லாமே ஒரு சீப் அண்ட் ரேட்டில் தான் இருக்குது. வேற என்ன இந்த வேலை கிழமையில வந்து மறக்காம பேர் வந்து பேக் லிஸ்ட் கண்டிப்பா வரும். இது வந்து நான் வந்து ரெகுலரா போடணுமா சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கமெண்ட் பண்றது எல்லாமே வேற என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. டாடா.